இவங்களை தேடுறதுக்கு குதிரை மேல வராம நடந்து வந்தேனே, என்ன செருப்பால் அழிச்சுக்கணும்? மலை மடு செடி கொடி ஒண்ணு விடாம காடெல்லாம் தேடிட்டேன். எப்பவோ ஏகாதசிக்கு போன குருநாதர் சுனந்த மார்த்தாண்ட இது வரைக்கும் போனடம் தெரியலையே. மொத்தத்துல மூணு கஜ பஜா கஜா இவங்களுக்கா ஓடி 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 என் உடம்பெல்லாம் கஜபஜாயி போடுச்சு. அம்மாவுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுதே? குருதேவா எங்க போயிட்டீங்க? குருதேவா சபாபா தெரிஞ்சு தெரிஞ்சு நானே தேஞ்சு போயிட்டேன். சிரிப்பா இருக்கா உனக்கு? பெண் குருதா இருக்கே, சிரிச்சு வயசு போலாரு. காட்டுல கரடி சிரிக்குமே தவிர இந்த இடத்துல கன்னி பெண் சிரிப்பாளா? இருக்கு யார் சிரிக்கிறது? அடே நான் தண்டங்கிறது கூட தெரிஞ்சிருக்கேன். யார் பெத்த பொண்ணும் எதுவானா எனக்கு என்ன? என்ன தேடி ஒண்ணு வருதுன்னா அதிர்ஷ்டம் தான். இதோ நீ கண்ணாமூச்சி விடையாடாம சீக்கிரமா மூஞ்சியை காட்டு. பொண்ணு வருதுன்னு நினைச்ச இந்த மண்டை வருது. செத்து போனதுக்கு அப்புறம் புருஷன் எதுக்கு புருஷன்? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறது? எழுந்துருடா, இதில் உட்காரலாமா? பரதேசி பயனை மறுபடியும் காலைப்படி. என் காலைப்படி என்றால் செவிட்டு முண்டம் ரெண்டம். உத்தரவு காலை பிடிப்பது எப்படி என்ற கலையை இவருக்கு செய்து காட்டு. இப்படி பிடிக்க வேண்டும். பிடிக்கடா. அனாதையாக இருந்த உன்னை அரசருக்கு மருமகனாக்கிறார். என் பேச்சு தட்டுகிறாயா? மரியாதையாக என் காலை பிடி. என்ன இது? அவர் மீது கை வைக்கிறாயா? இதில் நீ தலையிடாதே. என் கணவரை தொட உனக்கு ஏது உரிமை? இவன் உனக்கு கணவன் ஆவதற்கு முன்பே என் காலை பிடித்தவன். தேவையற்ற விமர்சனம். அவர் மீது இன்னொரு முறை தாக்குதலுக்கு தயாரானால் அந்த புறத்தில் இருந்தே வெளியேற்றப்படுவாய். அது உன்னால் முடியுமா? அது உன்னை பெற்ற அப்பனால் முடியாது. மாமன் என்ற உறவில் பேசாதே. இப்படி கேடு கட்டவனுக்கு மாளிகையிடம் கொடுத்து விட்டார் என் தந்தையார். அதுதான் இப்படி எல்லை மீறி போகிறாய். அன்னபூரணி, உனக்கு என்ன துணிச்சல்? என் தம்பியை எதிர்த்து பேசுகிறாயா? நீங்களே கேளுங்கள். அவரை இவர் காலை பிடிக்க சொல்லி கேவலமாக பேசுகிறார். காலை பிடித்தால் கேவலமா? அம்மா, ஒரு செவிடு ஊமை எந்த வேலைக்கும் உதவாதவன். ஒழுங்காக காலை பிடித்தாலாவது வேளா வேலைக்கு சோறு கிடைக்கும். அம்மா அம்மா, நான் உன்னை பெற்றெடுத்த தாயா? மாற்றாந்தாய் தானே? உனக்கு இந்த அந்தப்புறம் உரிமை என்று தானே? என் தம்பியை குறை கூறினாய். என் தம்பிக்கு அவமானம் நேர்ந்த இடத்தில் இருக்க மாட்டேன். தம்பி போகலாம் வா. அம்மா அம்மா இருங்கள் அம்மா. இந்த அரண்மனையில் நீயாவது நானாவது இருக்க வேண்டும். ஒரே உரையில் இரண்டு வாள் இருக்க முடியாது. எனக்கு புரிந்ததம்மா. நான் இந்த அரண்மனையை விட்டு போவது உங்களுக்கு சந்தோஷம் என்று எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது. Ha, 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 ha.